ஓ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த டபுள் பர்சன் ஸ்டைல். டபுள் பர்சன் ஸ்டைல் வீடியோ பார்த்துருக்கு என்னுடைய அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு முழு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சில யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்குமே ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அதாவது நான் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து நீங்கள் இருக்கிறது அப்படின்னா நான் சொல்ல வரலாம். அஞ்சு சிம்பிள் டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த் அல்லது 2 மந்த்தை ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். எனக்குமே ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் ஏற்றான் வந்து டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு 1 மந்த்லேயே சூப்பரான ரிசல்ட் கிடைச்சி. உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து இருக்காது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுக்கு வந்து ஃபேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஷன் ரிலேட்டடாக அனைத்து வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்குது, அதையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் போகலாம். ஹேர் ஃபால் வரதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணுற சில மிஸ்டேக்னால தான். என்னென்ன மிஸ்டேக் நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றா. ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் லாஸ் பண்ணவுடனே சீப் எடுத்து நீங்கள் வந்து வலிச்சிடுறீங்க, சீவிடுறீங்க. இதனால் வந்து ஹேர் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான தூக்கம் இல்லாத காரணத்தினால. தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக சம்மரில் போயிட்டு வரதுனால முடி வந்து ஃபுல் டேமேஜ் ஆகுது. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஹேர் லாஸ் ஆகுது. லாஸ்ட் ஃபிஃப்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரியான நியூட்ரிஷன்னால ஹேர் லாஸ் ஆகுது. இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பண்ணு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ். உங்களுடைய ஹேரை வந்து ப்ராப்பராக வந்து டெய்லி வந்து வாஷ் பண்ணிடுங்க. என்னடா இவன் வந்து ஹேரை வந்து டெய்லி வாஷ் பண்ண சொல்கிறான், கூட கொஞ்சம் தானே முடி கொட்டுன்னு உங்களுக்கு இருக்கும். அதனால் ஒரு மைதான ஒரு ஷாம்பு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு நார்மலான கோல்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஏன் டெய்லி உங்களுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ண சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது உங்கள் தலகாணியில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் தலையில் வந்து ஏறுக்கும். இதனால் வந்து தலையில் வந்து ஹேர் லாஸ் ஆகும், டேண்ட்ரஃப் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், ஹேர் ஃபால் வந்து தடுக்கலாம். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு வந்து கன்சியூம் பண்ணணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாடிக்கு தகுந்தாப்புல நியூட்ரிஷன்லாம் அப்படி தான் கிடைக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுங்க. என்னென்ன ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளை ஜூஸு, ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி ஐட்டங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுடைய பாடி வந்து நியூட்ரிஷன் தேவையான நியூட்ரிஷன்லாம் கிடைக்கும். உங்களுடைய ஹேரும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லா ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, B3, B7, B9 இதெல்லாம் கிடைக்கும். இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் மசாஜ். வீக்லி 1 டைம் அல்லது 2 டைம் கண்டிப்பாக ஹேர் மசாஜ் பண்ணி ஆகணும். ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நீங்கள் வந்து ஹேர் மசாஜ் பண்ண பண்ண ஸ்கால்புக்கு வந்து அதிகமாக ப்ளட் சர்க்குலேஷன் ஆகும். இதனால் உங்களுக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும், டேண்ட்ரஃப் வராது, ஹேர் ஃபால் பிரச்சனை வராது. டோட்டலாகவே உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லா வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட் இருக்கும். ஹேர் மசாஜ் வந்து வீக்லி 1 டைம் அல்லது 2 டைம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிடுங்க. பாதி பேர் வீட்டில் சொல்லுவாங்க தலையில் என்னவை என்னவைன்னு, இதனால் வந்து பிரயோஜனமே கிடையாது. ஸ்கால்ப்பில் வந்து மசாஜ் கொடுத்தா தான் பெனிஃபிட்டே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஸ்லீப்பிங் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது மாதிரி தூக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் தூங்கிடுங்க. இதனாலையும் ஹேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஹேர் ஃபால் பிரச்சனையும் நம்ம வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. இதையும் கம்மி பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. மினிமம் 8 ஹவர்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக தூங்கிடுங்க. தூக்கத்தினால தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து தூங்கிடுங்க விடாமல். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்மர். சம்மர் டைமில் எல்லாத்துக்குமே ஹேர் லாஸ் ஆகும். அதையும் வந்து அதிகமாக அதுக்கு மேலே நீங்கள் முடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு சொல்லவே வேணா ஹேர் லாஸ் வந்து ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்களுமே அதிகமாக நீங்கள் வந்து வெயிலில் போகிற பர்சனாக இருந்தால் அப்படின்னா ஹேரை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. கேப்புமே அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. லாங் ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து கேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்து சம்மரில் காமிச்சிங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேரும் டேமேஜ் ஆகும். இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற 5 டிப்ஸும் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 மந்த் வந்து மினிமம் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 4 டேஸாக 1 வீக்காக ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக 1 மந்த் அல்லது 2 மந்த் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போனா தான் அவனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இன்னொரு சின்ன ரெக்வெஸ்ட்டு, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.